Experience Dubai Expo Trip with GT Holidays, Tamil Nadu's number one travel company. Rubai Ayram Thallubadi, Melum Pala exciting offer, Ungal Bima Chalasil, terms and conditions apply. Biriyani on the day, the Vida Gatala Biriyani, Moon Mani, Alman Biriyani, La Soldrangal, Naram Tavari Sapra Nala, the Maria Prachnagal Room Soldingana, Biriyani Kum, Pulan the Inmikum, Naradia, the Water Burka, Apulana Pandia Perkla, and the Mario Savarana, the inferences were with the Yetu Palamia, Tavitka Vendum, Arivel Kurambana, Moon and Epic. பரப்பு போகின்ற தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புவது சரியல்ல. தேவை விட அதிகமான கேலரி எடுத்துக்கொள்வது, அது முக்கியமாக மாவுச்சத்தை எடுத்துக்கொள்வது, இனிப்பு பொருட்களை எது எடுத்துக்கொள்வது, அதன் காரணமாக உடல் பருமன் அதிகரிக்கிறது. உடல் பருமன் அதிகரிப்பதன் காரணமாக பல பிரச்சனைகள், பிபி, சுகர் அது மாதிரி வருகின்றது, அதே மூட்டு வலி வருகிறது, அதே மாதிரி சப்ஃபர்டிலிட்டிங்கிறது ஒரு முக்கியமான இதுவாகிறது. டால்டா ரொம்ப போடுறாங்க, அஜினமட்டை போடுறாங்க, வேறு சில வந்துட்டு கலரை அதிகப்படுத்துவதுக்காகவும் செட்டு போகாமல் இருக்கிறதுக்காக போடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆஸ்பிரின் மாத்திரைலாம் கூட போடுறாங்க, ஒரு கிலோ பீஃப்னா ஒரு 15 ஆஸ்பிரின் மாத்திரை கலப்பாங்கன்னு சொல்லி அதுவுமே வந்து பல பிரச்சனைகளை வந்துட்டு அது பல ஊடகங்களை வந்துட்டு அது உண்மை கூட. பிரியாணி சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சேர்த்து சாப்பிட்றாங்க, அந்த மென்பானை சேர்த்து சாப்பிட்றாங்க, அதுவே அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறது. அப்போ இதுவும் அதுவும் சேர்க்கும்போது அது ஒரு டெட்லி காம்பினேஷனாக இருக்கிறது. மூணு வேளை எனக்கு பிரியாணி சாப்பிட சொன்னா கூட நான் சாப்பிடுவேன், டெய்லி நைட்டு எனக்கு பிரியாணி இருக்கணும். இந்த மாதிரி வந்து அது மேல வந்து ஓவரா டிபெண்ட் பண்ணி ஒரு உணவுப் பொருளை வந்து அதிகமாக சாப்பிடும் பொழுது, பல வேளைகள் சாப்பிடும் பொழுது, அதிக அளவுல சாப்பிடும் பொழுது பிரச்சனை வருகிறது. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஆக்சுவலா ட்விட்டர்ல வந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப அப்படி பூதாகரமா ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். திடீர்னு பிரியாணி சாப்பிட்டா குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் வந்துட்டு ஒரு ட்வீட் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஏற்கனவே வந்துட்டு சந்து குந்தெல்லாம் வந்துட்டு பிரியாணி கடை திறந்து வச்சிருக்காங்க, இப்ப நைட்லயும் பிரியாணி கடை திறந்து இளைஞர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ட்வீட் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது எவ்வளவு தூரம் உண்மை, ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தப்பதான் உங்களை பார்த்து இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு. முதல்ல இதை பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஆக்சுவலா உண்மை பல தகவல்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பரவ ஆரம்பிச்ச உடனே நிறைய வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளங்கள் இல்லாதப்ப ஏதாவது ஒரு நியூஸ் யாராச்சும் சொன்னாங்கன்னா அது அங்கேயே அமுங்கிடும். இப்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வித்தியாசமா இருக்கிற ஒரு விஷயங்களை வந்து மக்கள் வந்து அப்படியாமே இப்படியாமே சொல்லி பரவிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சமூக வலைதளத்துக்கு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு ரொம்ப வேகமா பரவுதுங்கிறது வந்து ஒரு விஷயமா இருக்கு. இதுல வந்து பிரியாணிங்கிறது ஒரு உணவு வகை. இந்த உணவுல வந்துட்டு கார்போஹைட்ரேட் இருக்கு, அப்புறம் புரோட்டீன் இருக்கு, நெய் போட்டா வந்துட்டு அதுல கொழுப்பு சத்து இருக்கிறது, இது எல்லாமே கலந்த ஒரு கலவையா இருக்கிறது. ஸோ அப்ப எல்லா உணவு வகை போல இது ஒரு உணவு வகை. இதுல வந்து நிறைய மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கின்றது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் எல்லா வயதினருக்குமே வந்து ஓரளவு பிடிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில பிஸா பர்கர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு தான் பிடிக்கும்னு சொல்ல முடியும் இல்லையா. ஆனா வந்து பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வயதினருமே வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவாக இருக்கின்றது. பல இடங்கள்ல வந்து அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்லயே வந்து பிரியாணி போடுவாங்க. அது அதாவது அப்ப குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க வந்து அந்த உணவு வகையை அக்செப்ட் பண்ணிட்டாதான் போடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியிலயோ ஃபங்க்ஷன்லயோ என்னதான் பிஸா பர்கர் வந்தா கூட அது வந்து நம்மளுடைய திருமணங்களிலோ இல்ல விழாக்களிலேயோ ஒரு இடத்தை வந்து பிடிக்கவே இல்லை. ஆனா கட்டாயமா வந்து பிரியாணி வந்து ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். சமூக வாழ்நிலையோட அது கலந்திருக்கிறது. சோ இதுல வந்து ஒரு உணவு வகையா பார்க்கும் பொழுது அது சுவையாக இருக்கிறது. அதுல எல்லாமே இருக்கு, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, அப்புறம் மாவுச்சத்து எல்லாமே இருக்கிறது. இப்ப எங்க பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது டெய்லி நான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன், பிரியாணி இருந்தா போறேன், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், மூணு வேளை எனக்கு பிரியாணி சாப்பிட சொன்னா கூட நான் சாப்பிடுவேன், டெய்லி நைட்டு எனக்கு பிரியாணி இருக்கணும், இந்த மாதிரி வந்து அது மேல வந்து ஓவரா டிபெண்ட் பண்ணி ஒரு உணவுப் பொருளை வந்து அதிகமாக சாப்பிடும் பொழுது, பல வேளைகள் சாப்பிடும் பொழுது, அதிக அளவுல சாப்பிடும் பொழுது பிரச்சனை வருகிறது. ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல நம்ம இந்த உணவு பிரியாணி வந்து டெக்னிக்கலி ஐடியலா பண்ணும் பொழுது நல்லா இருந்தா கூட ஆனா கடைகளில வந்து செய்யும் பொழுது வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நம்ம வீட்டுல செய்யற பிரியாணிக்கும் கடையில செய்யற பிரியாணிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கடையில வந்து நிறைய கலர் ஊட்டி அப்படி சொல்லுவாங்க, இப்ப வண்ணம்களை ஊட்டுவதற்காக வந்து கலரிங் ஏஜென்ட் வந்து போடுவாங்க. அதே மாதிரி நெய்க்கு பதிலா வந்து டால்டா போன்ற டிரான்ஸ் ஃபேட் வந்து போடுவாங்க. அது வந்து உடலுக்கு வந்து கெடுதல் ஆகி விடுகிறது.
சோ அது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சோ இதுல வந்து அஜினமோட்டோ எது இந்த பல விஷயங்களை போடலாம், பேக்கிங் சோடா பல விஷயங்களை வந்துட்டு. ஆனா இது இது பிரியாணிக்கு மட்டும் இல்ல, இது எல்லா உணவுப் பொருளுக்கும் பொருந்தும் தானே. உணவகங்கள்னு போனாவே வந்துட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லா உணவுப் பொருட்கள்லயும் இருக்கும்ல, பர்டிகுலரா பிரியாணியை குறிப்பிடுவதற்கான காரணம். இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், ஏன்னா வந்து எல்லா வயதினருக்கும் பிடிச்ச ஒரு உணவா வந்து பிரியாணி இருக்கிறது. ஏன்னா வந்து இப்ப ஒரு பரோட்டாவா இருக்கட்டும், ஒரு பிஸா பர்கரா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வயதினருமே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா தளத்துல இருக்கவங்க, பலதரப்பட்டவங்க, அவங்க வேலை வாய்ப்பு, கல்வி, அவங்க வேலை செய்கின்ற இடம், அவங்களுடைய வயது, அவங்க குடும்ப சூழல், எல்லாமே, தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து அதை விரும்பி சாப்பிடுற மாதிரியான ஒரு உணவா இருக்கு. அப்ப ஒரு உணவு வகை அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட பிரியாணி வந்து அதிக அளவுல பயன்படுத்தப்படுகிறதுங்கிற காரணத்தினாலையும் நம்ம வந்து அதை பத்தி பேச வேண்டி இருக்கின்றது. இப்ப பல நேரங்கள்ல ட்ரீட்னாலே பிரியாணி, சாதாரணமா இன்னைக்கு நான் ட்ரீட் கொடுப்பேன், நீங்க ஒரு ட்ரீட் கொடுப்பீங்க, ஒரு அஞ்சாறு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எப்படியோ யாரோ ஒருத்தர் ட்ரீட் பண்ணி டெய்லி வந்து இரவிலையோ இல்ல ஏதாவது ஒரு வேலையோ பிரியாணி சாப்பிடுறது மாதிரி ஆகிவிடுகிறது. அதிகப்படுத்துவதற்காகவும் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக போடுறாங்க. ஒரு காலகட்டத்துல ஆஸ்பிரின் மாத்திரை எல்லாம் கூட போடுறாங்க, ஒரு கிலோ பீஃப்னா ஒரு 15 ஆஸ்பிரின் மாத்திரை கலப்பாங்கன்னு சொல்லி அதுவே வந்து பல பிரச்சனைகளை வந்துட்டு அது பல ஊடகங்கள் வந்துட்டு அது உண்மை கூட. சோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆய்வுகள்லாம் நடத்தினாங்க. சோ அந்த அது வந்து அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அதுல ஆட் பண்றாங்க. சாதாரணமா நம்ம வீட்டுல செய்யற பிரியாணிக்கும் கடையில வாங்கி சாப்பிடற பிரியாணிக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வீட்டுல டெய்லி பிரியாணி செய்யவே மாட்டோம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப கடையில வாங்கும் பொழுது அப்ப அதுல சைடு பிட்டையும் சேர்த்துதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கின்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய உணவுல இந்திய அரசாங்கமே எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், ஒரு நாளைக்கு நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய உடல் அமைப்புக்கு, என்னுடைய உயரத்துக்கு, என்னுடைய வேலைக்கு, என்ன உட்காந்து செய்யற வேலைனா இல்ல வந்து கடினமான உடல் உழைப்பு செய்யறேன்னான்னு பார்த்து 2000 கேலரி தேவைப்படுது, 1700 கேலரி தேவைப்படுகிறது என்று கேலரி கால்குலேஷனும் நமக்கு வந்து இந்திய நாட்டுக்கு என்று தேவைப்படுகின்றது. அந்த கேலரியில எவ்வளவு வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், எவ்வளவு வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்கணும், எவ்வளவு வந்துட்டு கொழுப்பு என்ற பிரிவினை இருக்கும், அதுவும் இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இப்ப பிரியாணினால அதிகமாக வருவது உடல் பருமன் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதன் காரணமாக உடல் பருமன் எல்லா சொல்லுங்க. இதுல இன்னொரு டவுட்டும் இருக்கு இல்லையா, பிரியாணி சாப்பிட்டா மட்டும்தான் உடல் பருமன் வருதா? இது வந்துட்டு எந்த உணவு அதிகமா எடுத்துக்கிட்டாலும் உடல் பருமன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது பர்டிகுலரா பிரியாணியை மட்டும் அவங்க டார்கெட் பண்றதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கட்டாயமாக வந்துட்டு எல்லா உணவு எந்த உணவாக இருந்தாலுமே வந்துட்டு உடல் பருமன் வரும். கேலரி அதிகமா சாப்பிட்டாலே போறோம், ஸ்பெஷலா ஒரு டயட் சாப்பிடுறது கூட அவசியம் இல்ல. இப்ப டெய்லி ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலே வந்துட்டு நம்மளோட தேவைக்கு விட அதிகமாக சாப்பிட்டாலே உடல் பருமன் வந்துவிடும். எல்லா உணவு சாப்பிட்டாலும் தேவைக்கு அதிகமான கேலரியா இருந்தாலும் உடல் பருமன் வரும். கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்டாலும் அது வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் கொழுப்பாகத்தான் போய் சேரும், அது ஏற்படுத்துகின்றது. சோ மக்கள் மத்தியில வந்து பல இப்ப நான்வெஜ் கேக்க வெகன்ஸ் நிறைய பேர் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், பால் கூட சாப்பிடக்கூடாதுங்கிறது அது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆன்டி நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடறவங்க எல்லாம் பர்டிகுலர் மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள், இப்ப நான்வெஜ் சாப்பிடறவங்க பர்டிகுலர் மதத்தை சேர்ந்தவங்க இருக்க முடியாதுன்ற சில தகவல்கள்லாம் வரும் பொழுது அது வந்து ஒரு மதத்துக்கு எதிரான பிரச்சாரமாகவும், வெஜிடேரியன் சாப்பிடணும், நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது என்பதாக பல விதங்கள் இருக்குது. ஒருத்தர் ஒரு ஸ்ப்ரெட் ஆகுது. பட் வந்து பிரியாணி என்பது வந்து அதிகமாக சாப்பிடும் பொழுது உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அது நல்ல உணவு, சுவையான உணவு, எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிடுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. 3 வேளை சாப்பிடுறது, தினம் இரவு சாப்பிடுவது, தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவது, அதிக அளவு குவான்டிட்டி சாப்பிடுவது, அது கட்டாயமாக நம்ம கேலரி அதிகமாக சாப்பிடும்போது உடல் பருமன் வரும். ஆனா வந்து அதுல லவங்கம் எல்லாம் பாத்தீங்களா, அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. அதுல இருந்து சின்ன மாமல் எல்லாம் அதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் அது வந்து பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய சில பொருட்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒமேகா ஃபேட்டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கிறது. வந்து அந்த பட்டை லவங்கம் போன்ற அந்த ஏலக்காய் போன்ற விஷயங்களுக்கும் நன்மைகள் இருப்பதாவே நம்ம வந்து பார்க்கின்றோம். பர்டிகுலரா பார்க்கும்போது இரவு நேர பிரியாணி கடைகள் வந்து அதிகமாயிருச்சு, அதுதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வழிவகுக்கும், குழந்தைகளுக்கான வழி வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வழிவகுக்கும்னு சொல்றாங்களே. அதாவது வந்து இந்த டைம்ல சாப்பிடணும், இந்த டைம்ல சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, ஆனா நேரம் தவறி சாப்பிடறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? இப்ப நேரம் தவறி இப்ப ஒரு ஹெவியான ஒரு ஃபுட்டை வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறது அப்படின்னா செரிமான கோளாறுகள் வரலாம். அதுல வந்துட்டு ஏற்கனவே காரம் எல்லாம் ரொம்ப அதிகமா போடும்போது கடையில வாங்கி சாப்பிடும் பொழுது அதை கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி, நெஞ்செரிச்சல், அல்சர் மாதிரியான வரலாம். சாப்பிட்ட உடனே வந்துட்டு பிளாட்டா தூங்குறது அது மாதிரி பண்ணும்போது நெஞ்சரிச்சல் அது மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இது இப்ப பரோட்டாக்கு மட்டும் இல்ல, எந்த உணவு பொருளான ஒரு காரமான பொருளை அதிகமா சாப்பிடுறது,
ஒரு ஒரு பத்து தோசை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து உடனே படுத்தாலும் அந்த நெஞ்சு எரிச்சல் எல்லாம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் இருக்கிறது. பல ட்ரீட்டை பாத்தீங்கன்னா நைட்டு தான் இருக்கும். ஆபீஸ்ல இருக்கிற ட்ரீட் தான் வந்து மதியானம் வந்து சாப்பிட்டதா இருக்குமே தவிர மற்ற ட்ரீட் எல்லாமே நைட்டு தான் இருக்கும். ஸோ அதன் மத்தியில இருக்கும். எந்த உணவாதான் அதிகமா சாப்பிடுறது, அளவுக்கு குவான்டிட்டி அதிகமா சாப்பிடுறது, சாப்பிட்ட உடனே பிளாட்டா படுக்கிறது, அப்ப நெஞ்சு எரிச்சல் அல்சர் போன்ற விஷயங்கள்லாம் வரும். அதை வந்து நம்ம குறைச்சுக்கணும். நமக்கு தேவையான அளவு சாப்பிட வேண்டும், பசித்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஓகே மேம், இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, பிரியாணி வந்துட்டு இந்த விடிய காத்தல பிரியாணி, 3 மணி 4 மணி பிரியாணி எல்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க வந்துட்டு எதா இருந்தாலும் நேரம் தவறி சாப்பிடறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்றீங்க. ஆனா பிரியாணிக்கும் குழந்தையின்மைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கா அப்படின்னு? இல்ல, பிரியாணிக்கும் குழந்தையின்மைக்கும் நேரடியான தொடர்பு வந்து கிடையாது. ஓகே, பிரியாணி சாப்பிடுறதுனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா இப்ப அந்த மாதிரியான வதந்திகள் தான் வந்துட்டு பரவறது நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. உடல் பருமனுக்கும் வந்துட்டு குழந்தையின்மைக்கும் பிரச்சனை இருக்கிறது. குழந்தை இன்மை அப்படின்னு சொல்றதை விட சப்ஃபர்டிலிட்டி, குழந்தை கருத்தரிப்பதில் சற்று குறைபாடு. சப்ஃபர்டிலிட்டி, இப்ப நாம வந்து இன்ஃபர்டிலிட்டி மலட்டுத்தன்மை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவதில்ல, சப்ஃபர்டிலிட்டி என்றால் அந்த கருத்தரித்தலில் சற்று குறைபாடுகள், சற்று சுணக்கம், இதெல்லாம் வந்துட்டு உடல் பருமனாலே வரும். அந்த உடல் பருமனுக்கு எந்த காரணமா இருந்தாலும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா உணவு முறை, உணவு பழக்கம், தேவைக்கு அதிகமான கேலரி சாப்பிடுறது, அதிகமாக இந்த இனிப்புகளை சாப்பிடுவது, இதன் காரணமாக உடல் பருமன் அதிகரிக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், சிடென்டரி லைஃப் ஸ்டைல் மட்டும், எந்த விதமான எக்ஸசைஸும் இல்லாம உடற்பயிற்சிகள் இல்லாத ஒரு நம்மளுடைய வாழ்நிலையா இருக்கிறது, அதன் காரணமாகவும் உடல் பருமன் இருந்திருக்கிறது. சோ வேலை இல்ல, உடற்பயிற்சி இல்லை, அதே நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவது, 3 வேளை சாப்பிடுவது, தேவையை விட அதிகமான கேலரி எடுத்துக்கொள்வது, அது முக்கியமாக மாவுச்சத்தை எடுத்துக்கொள்வது, இனிப்பு பொருட்களை எடுத்துக்கொள்வது, அதன் காரணமாக உடல் பருமன் அதிகரிக்கிறது. உடல் பருமன் அதிகரிப்பதன் காரணமாக பல பிரச்சனைகள், பிபி, சுகர் அது மாதிரி வருகின்றது, அதே மூட்டு வலி வருகிறது, அதே மாதிரி சப்ஃபர்டிலிட்டிங்கிறது ஒரு முக்கியமான இதுவாக இருக்கு. ஓகே, இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இதுல வெஜ் அண்ட் நான்வெஜ் அப்படிங்கிற பிரச்சனையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை இது வந்து வெஜ் பிரபகண்டாவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நம்ம இதுல பார்க்க முடியுது. அப்ப வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு இந்த குழந்தையின்மைங்கிறது அந்த பெரிய பிரச்சனை இருக்காது, ஆனா நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு குழந்தையின்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல அதனாலயும் எதுவும் கிடையாதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. ஏனென்றால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஆண்டாண்டு காலங்களாக, வருஷ கணக்கா, நம்ம பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம வந்து தமிழ்நாடா இருக்கட்டும், உலகத்துல எல்லாருமே வந்துட்டு நான் வெஜிடேரியன் டயட்டை சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அதுல இந்த மாற்று கருத்துமே கிடையாது. மனுஷனுக்கு அதுதான் கிடைச்சது. மீன் பிடிச்சு சாப்பிட்டிருக்காங்க, ஆடு மாடுகளை வேட்டையாடி சாப்பிட்டிருக்கிறார்கள், அதுதான் மனிதனோட இயல்பு. சோ அதனால வந்து அதுதான் வெஜிடேரியன் சாப்பிடுறதெல்லாம் தப்பு, வெஜிடேரியன் உலகத்துல யாருமே சாப்பிடல. காய் கனிகள் இயற்கையில என்னென்ன கிடைச்சதோ அதெல்லாம் சாப்பிட்டாங்க. சோ அதுல முக்கியமாக வந்து ஆடு மாடு, அந்த வேட்டையாடுதல், வேட்டையாடி கிடைச்சது, மீன் எல்லாம் சாப்பிட்டிருக்காங்க. சோ பல வருஷங்களாக, பல லட்சக்கணக்கான வருஷங்களா நம்ம வந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், திடீர்னு அப்ப இவ்வளவு நாள் குழந்தைய பிறக்கலையா, சோ அந்த மாதிரி ஒரு தவறான இன்ஃபரன்சஸ் வருவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, தவிர்க்க வேண்டும். அறிவியலுக்கு புறம்பான மூடநம்பிக்கையை பரப்பு போகின்ற தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புவது சரியல்ல. சமூக வலைதளங்களில் தகவல்களை போடுபவர்கள் வந்துட்டு ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்களை வந்து போட்டா நல்லா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா, இப்ப சமூக வலைதளங்கள் மூலமா தான் இந்த வதந்தி வந்து காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. இதை பாக்குற மக்கள் வந்துட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா உண்மையை விட போய் வேகமா பரவிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இதை பாக்குற மக்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் நீங்க? அது வந்து தெரியாது. வள்ளுவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாங்க இப்ப ஒரு பர்டிகுலர் மேட்டரை வந்துட்டு இப்ப பழைய சாதத்தினால வந்து குடல் நோய்கள் வருவது வாய்ப்பு குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்திருக்கிறாங்க. அதை பத்தி வந்து நிறைய வருது. சோ இப்போ இதை வந்து ஒரு சாதாரணமா விஷயமா ஒரு வலைதளத்துல போறதுக்கும், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் சிறந்த கடந்த 6 மாதங்களாக குடல் துறையில இந்த மாதிரி ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள், அந்த ஆய்வுகளின் முடிவின்படி இந்த மாதிரி வந்திருக்கிறதுன்னு சொல்றதுக்கும் அந்த கண்டென்ட்ல வித்தியாசம் இருக்கிறது. சோ யார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்ன பேசிஸ்ல சொல்றாங்க அப்படிங்கறது வந்து அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா. சோ அதனால வந்து நம்ம அது யார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எந்த அடி எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் நம்ம விஷயங்களை பார்க்கணும். தவிர எடுப்பார் கைப்பிள்ளை கூட யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுப்போன்னு சொன்னா நன்மையை விட தீமை தான் அதிகம். அது இந்த விஷயத்துல மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலயுமே எதை சொன்னாலும் அவங்க அதை ஆய்ந்து பார்ப்பதா நல்லது. பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம 3 வேளை நமக்கான ஒரு நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு, நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. இந்த நேரத்துல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுதுனா, இப்ப குழந்தை அவங்க வீட்டுல யாருக்காச்சும் குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாததுக்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும், சரியான மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். நிச்சயமா நிச்சயமா, இப்ப அஸ் அ டாக்டரா நீங்களே வந்து சொன்னீங்க பிரியாணி அப்படிங்கறது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
சோ எப்ப எடுத்துக்கலாம், எந்த டைம்ல எடுத்துக்கலாம், எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட நல்லா இருக்கும். ஆமா, இது வந்து எந்த பொருளுமே வந்து டெய்லி சாப்பிடுறது, மூணு வேளை சாப்பிடுறது அப்படிங்கறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 15 நாட்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு. அதே மாதிரி அளவு, குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். பசி இல்லாம வந்துட்டு நம்ம வந்து 1 மணி ஆயிடுச்சு அதனால சாப்பிடுறோம், சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சு அப்படி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மளுடைய வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சிகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அன்றாட நமக்கு தேவைப்படுகின்ற அளவு, கேலரியோட அளவு மிகவும் குறைவாக இருக்கின்றது. சோ அப்ப நமக்கு வந்து ஒரு 1700 2000 கேலரி போதும் என்றால், நம்ம டெய்லி 3000 கேலரி சாப்பிட்டோம்னா அது கட்டாயமாக உடல் பருமன ஆகித்தான் தீரும். அப்ப அதையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம சப்போஸ் நமக்கு பிடிச்ச உணவு ஒண்ணு சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஐஸ்கிரீமே சாப்பிடறோம், ஐஸ்கிரீமோ பிடிச்சிருக்குன்னா அது ரொம்ப கேலரி அதிகமா இருக்கு. அந்த நேரத்துல பிடிச்சி நம்ம சாப்பிடறோம், ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடறோம்னா அந்த நேரத்துல மற்ற உணவுகளை தவிர்க்கணும். அப்ப கேலரியும் குறைச்சாயிடும், கார்போஹைட்ரேட்டும் குறைச்சு. அப்ப ரைஸும் நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் வந்து ஐஸ்கிரீமும் சாப்பிடுறது தவறு. அதே போல இப்போ பிரியாணி சாப்பிட்றோம்னா அதில் பீசஸ் அதிகமாக சாப்பிட்டு ரைஸை குறைச்சி சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும். அதை தவிர மற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு நம்ம இன்னைக்கு இவ்வளோ வேலை செஞ்சிருக்கோம், நமக்கு இவ்வளோ தேவை, ஒரு வேலையும் செய்யலாம், நமக்கு இவ்வளோ சாப்பிடவே தேவையில்லைன்றது தெரிய வேண்டும். அளவுக்கு அதிகமாக ஒரு குவான்டிட்டி வந்து ஆசைக்கு சாப்பிடணுமே தவிர, இருக்கேன்னு சாப்பிட்றது, பிளேட் பிளேட்டை சாப்பிட்றது, போட்டி வைத்து சாப்பிடுவது, என்னால் வந்துட்டு 2 பிளேட் சாப்பிட முடியும்னு, அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். ஒரு விஷயங்களை நம்ம சாப்பிடும் பொழுது அது நமக்கு நல்லா தெரியுது, இது அவ்வளோ இது உடம்புக்கு நல்லது இல்லைன்னா மற்ற விஷயம், மற்ற பொருட்களை வந்து குறைக்க வேண்டும். அதையும் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, பிரியாணி சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சேர்த்து சாப்பிட்றாங்க, அந்த மென்பானங்கள் சேர்த்து சாப்பிட்றாங்க, அதுவே அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறது. அப்போ இதுவும் அதுவும் சேர்க்கும்போது அது ஒரு டெட்லி காம்பினேஷனாக இருக்கிறது. கார்போஹைட்ரேட் அதிகமாக சேர்றதுனால கொழுப்பும் அதிகமாகிறதையும் நம்ம பார்க்கின்றோம். ஸோ எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆசைக்கு சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. தினம் சாப்பிடுறது, 3 வேளை சாப்பிடுறது, அது இருந்தால் தான் நான் வந்துட்டு சாப்பிடுவேன், அது இல்லைன்னா என்னால் முடியவே முடியாது. அதோடு சேர்ந்து மற்ற மென்பானங்களை சேர்த்து சாப்பிடுவது, வேற டிரான்ஸ்பேட்டை சேர்ப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். நிறைய சிப்ஸ் போன்ற வறுத்த பொரித்த ப்ரிசர்வ்டு பேக்கெட்டட் ஃபுட்டை சேர்த்து வச்சு சாப்பிட்றது. இப்போ பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா சிப்ஸ் இருக்கும், சிப்ஸ் வந்து அதுவும் வறுத்த பொரித்த அதே மாதிரி தான். அதுலேயும் இந்த கேலரி அதிகம், இன்வேரியபிளி அது உருளைக்கிழங்கு சிப்ஸாக இருக்கும், அல்லது ஏதோ கிழங்கு சிப்ஸாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பிரியாணியும் கேலரி அதிகம், பிரியாணிக்கான இணை உணவு பொருட்களுமே வந்துட்டு கேலரி அதிகமாக இருக்கிறது. ஸோ இதை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் பொழுது கட்டாயமாக உடல் பருமன் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரியாணியை சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடும்போது சாப்பிடறது ஒண்ணும் தப்பே கிடையாது. நம்மளுடைய கேலரி கேல்குலேஷனும் நம்ம சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறது அது நல்லது இல்லை, இதெல்லாம் நமக்கே தெரியும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட வாழ்நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே மேம், ஒரு ஃபைனல் க்வெஸ்சன் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படிதான் பீஸா பர்கரையும் சொன்னாங்க, அது வந்து குழந்தை இன்மைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேதான் அப்ளை டு பீஸா அண்ட் பர்கரா, இல்ல அது வேறையா? பீசா அண்ட் பர்கர்ல நிறைய வந்துட்டு பல பொருட்கள் இதுல வந்து நம்ம வந்து ஓரளவு வந்துட்டு நான் பீசஸ் எல்லாம் இருக்கு, மசில் புரோட்டீன் இருக்கு, நான்வெஜ் புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல மாதிரி ஃபிஷ் பிரியாணி, இறால் பிரியாணி, பல விதமான பிரியாணி இருக்கிறது, எல்லாமே வந்துட்டு நமக்கு ஓரளவு நல்லது. வெஜிடேரியன் பிரியாணி பாத்தீங்கன்னா கூட அதுல நிறைய பீசா காய்கறிகள் நிறைய இருக்கு. ஸோ அது ஓகே தான். ஸோ பிஸா பர்கர் பக்கமே அதிகமான கேலரி அதுல இருக்கிறதுக்கும் இதையும் நம்ம வந்து ஒப்பிட முடியாது. இதை விட அது வந்து எப்பயாவது என்ன குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடும்போது எப்பயாச்சும் ஒரு வாட்டி அதை சாப்பிடலாமே தவிர அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. ஓகே, ஸோ பிரியாணியை விட பர்கரும் பீஸாவும் இன்னும் குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உணவு பொருளாக இருக்கு. பொறுமையா எங்களுடைய கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்ததுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல தருணத்தை சந்திக்கலாம். வணக்கம். நன்றி. Experience Dubai Expo Trip with GT Holidays, Tamil Nadu's number one travel company. Rupai 1000 thallubadi, melum pala exciting offer ungal bima jewellers-il terms and conditions apply.